அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ், ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி. பலவும் தெரிக, ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் அடிகள் புலப்படுத்துவது. இது எதுல வருது உங்களுக்கு சொல்லு பார்ப்போம். கவிதை. எந்த கவிதை? கவிதைகள், நகுலனுடைய கவிதைகள். இரைச்சல், குறைக்குடம் கூத்தாடும், நிறைக்குடம் நீர் தழும்பல், இல் புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. எது சரியான விடை? புற அசை ஆண்டி ஏற்றி ஓர் ஈராறு ஆண்டில் சூர் கழல் மன்னர்க்கு காட்டல் தொடர்களில் வெளிப்படுத்தும் செய்திகள். மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். இதுல எது சரியானதுன்னு நமக்கு ஒன்றும் சரி ரெண்டும் சரி. பொறுத்துக்க பாருங்க. ஆமந்திரிகை, அரசு வா, கழஞ்சு கழை. இப்போ ஆமந்திரிகை அப்படின்னா என்னது? இடக்கை வாத்தியம். அடுத்தது அரசு உவா, அரசு உவான பட்டத்து யானை. கழஞ்சு, கழஞ்சு என்பது எடை அளவு. கழை என்பது மூங்கில். வேறு பட்டத்தை குறிப்பிடுக. அண்மை காட்சி துணிப்பு, செய்மை காட்சி துணிப்பு, நடுக்காட்சி துணிப்பு, காட்சி மறைவு. எது கரெக்டானது? காட்சி மறைவு. அடுத்தது வைமு கோதை நாயகி, இவங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. 5.5 வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதை கண்ட அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார். அப்போ பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டுமே எழுத தெரிந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்திய போது அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார். அவர்தான் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட வை மு கோ வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள். இவர் ஜகன் மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார். காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமன்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கை பரப்புரை எழுத்துக்களால் பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட
வேண்டிய சிறப்புக்குரியவரான வைமுகோ அவர்கள் 115 நாவல்கள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்கு உரியவர் வைமுகோ அம்மையார். அவருடைய எழுத்தாற்றலுக்கு என்ன சான்று, என்ன வேடிக்கை, அடிக்கடி பாட்டி உலக அனுபவம், உலகம் பலவிதம் என்றெல்லாம் சொன்னதை கேட்டபோது எனக்கு ஒண்ணுமே புரியாது. விழித்தேனே, பாட்டி சொல்லிய வசனங்களை விட கடிதங்கள் பலவற்றை படித்தால் அதுவே மகத்தான லோக அனுபவங்களை உண்டாக்கிவிடும் போல் இருக்கிறதே. பாவம், பேசுவது போலவே தன்னுடைய மனதில் உள்ளதை கொட்டி அளந்து விட்டாள். நான் கிராமத்தை வெறுத்து சண்டையிட்டு வீணாக அவர் மனதை நோவடிக்கிறேன். இவள் பட்டணத்தை வெறுத்து தன் கொச்சை பாஷையில் அதன் உண்மை சுரூபத்தை படம் பிடித்து காட்டிவிட்டாலே என்ன உலக விசித்திரம் என்று கட்டு மீறிய வியப்பில் சித்ரா மூழ்கினாள். தபால் வினோதம் குறு நாவலில் இருந்து. இப்போ இதை படிச்சுக்கோங்க. இதிலிருந்து வினாக்கள் கேட்டால் அதுக்கு படிச்சுட்டு விடை எழுதுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு வினா எழுதுங்கனாலும் எழுதுங்க. தமிழாக்கம் தருக, இங்கிலீஷில் கொடுத்துருக்க பாரு, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும். பாப்புலர் இஸ் த கல்ச்சர் கேபிட்டல், கல்ச்சரல் கேபிட்டல். தமிழ்நாடு இஸ் எ எக்ஸ்ட்ரீம்லி வெல் நோன் ஃபார் இட்ஸ் மார்வலஸ் டெம்பிள்ஸ் அண்ட் அதர் ஆர்கிடெக்சரல் ஜேம்ஸ். த ஸ்டேட் ரோஸ் டு ப்ரோமினன்ஸ் primarily because of its well-known and outstanding Tanjavur paintings that flourished at the time of Chola dynasty. In ancient Tanjavur, in this traditional art form, the paintings showcased the embellished form of the sacred digital of the region. The details in the paintings are freestoned with glass piece till semi precious stones and gold and other vibrant colors. In the modern times, Tanjavur paintings look up to human figures, animals, floral motifs and boats as muses. இப்போ இதன் தமிழை மொழிபெயர்க்கும்போது, இந்தியாவின் பண்பாட்டு தலைநகரம் என புகழ்பெற்ற தமிழ்நாடு மதிப்பிட முடியாத நவமணிகளை போன்ற வியப்பூட்டும் கோவில்களும் கலையழகு மிளிரும் கட்டடங்களும் புகழ் பெற்றதாகும். அந்த மாநிலம் இத்தகைய முதன்மை பெற்று திகழ அடிப்படை காரணமாக இருப்பது பண்டைய சோழ மன்னர்களின் ஆட்சியின் பழமையான தலைநகரமான தஞ்சாவூரில் தோன்றி வளர்ந்த வண்ண ஓவிய கலையாகும். அந்த வண்ண ஓவியக்கலை மரபு வழி செழிப்படைந்து திகழும் பழமையான வழிபாட்டு தெய்வங்களை நினைவூட்டுகளாக இருந்தன. வண்ண ஓவியங்களில் அமைந்த தெய்வங்களை கண்ணாடி துண்டுகள், முத்துகள், செயற்கை கற்கள், தங்கம் முதலியவற்றை கொண்டு காண்பவரை ஈர்க்கும் வகையில் உருவாக்கினர். இன்றைய காலகட்டத்தில் தஞ்சை வண்ண ஓவியங்கள் மனித உருவங்களையும் விலங்குகளையும் மலர்களையும் பறவைகளையும் மையக்கருவாக சிந்தனையில் பதியும் வண்ணம் உருவாக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் எழுதணும். அடுத்தது, கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொற்களை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. இதில் பாருங்க, கபிலன் திறமையானவர் என்று டேஷ் தெரியும், எப்படி வேணும்,
குமரன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல கூப்பிட்டாங்க. அப்போ குமரனுக்கு தெரியும், நேற்று முதல் டேஷ் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது, அணையின் நீர்மட்டம். அடுத்தது, உங்களுக்கு டேஷ் நன்மை என நினைக்கிறீர்கள் யார் அப்படின்போது, யாரால் உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள். முருகன் வேகம் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலாது, முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலாது. நம்முடைய தேவை அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும், நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். அடுத்தது, பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. முதல்ல பாருங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்போது, களம் 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 களம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது, களம் பாத்திரம். இப்போ பாருங்க, புல் புல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த புல் தெரியும் உங்களுக்கு, தரையில் இருக்குது. இந்த புல் அப்படின்னு சொன்னால் பறவை. புல் தரையில் புல் இறை தேடியது, புல் பறவை. உழை உலை, உலைனா சேறு. உலையில் சிக்கிய வாகனத்தை தன் உழைப்பால் சாலைக்கு கொண்டு வந்தான், உலையில் சேற்றில் சிக்கிய வாகனத்தை தன் உழைப்பால் சாலைக்கு கொண்டு வந்தான். அடுத்தது, கான் 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 சென்றால் பலவகை உயிரினங்களை காணலாம். ஊன் உணவு, ஊன்னா இறைச்சி. சான்றோர் உணவாக ஊனை உண்ணார். அடுத்தது, திண்மை திண்மை திண்மை. ஃபர்ஸ்ட் திண்மைக்கு தீமை, இந்த திண்மைனா வலிமை. உடல் திண்மை உடையார் எளியவர்களுக்கு திண்மை செய்தல் கூடாது, எளியவர்களுக்கு தின்மைனா தீமை செய்ய கூடாது. அடுத்தது, இலக்கிய நயம் பாராட்டுக. அந்தி இருளும் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன். பிந்தி அந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ, பெரும் சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான். சிந்தாமல் சிதறாமல் அழகை எல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்க்கை சித்திரித்த வண்ண தானே. இதை எழுதியவர் யாரு, பாரதிதாசன். இவர் வந்து புரட்சிக்கவி, புது கவிதை, பாவேந்தர் என்றெல்லாம் போற்றப்படுபவர். இவர் இயற்கை வர்ணத்தை பாடுவதில் எப்படிப்பட்டவராக இருப்பார், வல்லவர். இந்த பாடலில் விண்ணில் கண்ட முழு நிலவின் அழகை வர்ணிச்சிருக்கிறாரு. இனிய பாடல் நயத்தை நாம் கண்டோம். மையக்கருத்தை நாம் பாருங்கள், இந்த பாடலில் வந்து அந்தி இருளால் உலகும் வானமும் கருகி இருந்தபோது ஒளி வீசி தோண்டிய நிலவை கவிஞர் கண்டு வியப்புற்றமை விளக்கப்படுகிறது. அந்த நிலவை பெரும் சிரிப்பின் ஒளிமுத்தோ என்றும், இயற்கை அன்னை அழகையெல்லாம் சிந்திக்காமல் சிதறாமல் சேகரித்து குளிர்ச்சியையும் ஒளியையும் சேர்த்து வானில் வீசிய எழில் வாழ்வோ என்று கவிஞர் வியப்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இப்போ தொடை நயம் அப்படின்னு சொல்லும்போது, அடிதோறும் முதல் சீரல் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது என்னது, எதுகை தொடை. அந்த அந்தி இருளால் பிந்த அந்த சிந்தாமல் இந்தா என்று இவற்றில் வந்து அடி எதுகையானது அமைந்துள்ளது. கண்டேன் கண்டேன் கண்டேன். ஈற்று சீர் ஒன்றி வருவது என்னது, இயைபு. இதில் இயைபு அமைந்திருக்கின்றது. அடுத்தது, மொழியோடு விளையாடு, எண்ணங்களை எதிர்த்தாக்குக. என்ன பாருங்க, கண்ணாடியே ஒரு பெண்ணானவள் கண்ணால் முகத்தை பார்க்குறான்.
இளம் பெண்கள் எப்போதும் தம்மை அழகுபடுத்திக் கொள்வதை விரும்புவர். எந்த வயது அது? இளம் வயது. அந்த வகையில் இந்த படத்துல காணும் பெண்ணும் தன்னை உடையாலும் அதை அணியும் வகையாலும் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். பிற அழகு என்று சொன்னாலும் நம்பாமல் தாமே கண்டு முடிவு செய்யும் எண்ணம் கொண்டவள் இப்பெண். நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொன்னா கூட எனக்கு தன்னுடைய கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கிறார். எனவே தான் தன் முகத்தை ஆடியில் நோக்குகிறாள். ஆடி உள்ளதை தானே காட்டும். கண்ணாடி என்ன செய்யும்? அது எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டும். தன்னுடைய முகத்தை தானே ஆடியில் கண்ட திருப்தி அடைபவளாக இந்த பெண் தோன்றலாம். அழகு என்பது ஆடையிலும் அணிவகையிலும் மட்டுமல்லாமல் அவற்றை முறையாக அணியும் வகையில் தான் வெளிப்படும். இதற்கு இப்பெண்ணே சாட்சியாகும். ஆடையையும் அணியையும் முறையற்றாக அணிந்தால் அழகு வெளிப்படும் என்பதற்கு இந்த பெண்ணே சாட்சியாகும். அடுத்தது நான்கரை சக்கர வடிவம். இதுல பாருங்க, மேனி இடமே வீடுமோ, மேடு விளையாடுவமே, மேவி டு ஓட சாருமே, மேரு சாது தூ தினிமே. முதல்ல பாருங்க, மேனி இப்படி பாரு, மேனி திடமே விடு, திடமே விடுமே பாருங்க, மேனி திடமே விடுமே. அடுத்தது இங்கிருந்து வா, மேடு விளையாடு விளையாடு வமே. இது வந்துருச்சுங்களா? அடுத்தது இங்கேருந்து ஆரம்பி, மே மேவி டுவோட சாருமே. அப்படிவா சாருமே. அடுத்தது மேரு மேரு சாது தினிமே. இப்படி வரணும். இப்படி இப்படி வருது, இப்படி இப்படி வரும், இப்படி இப்படி வந்து இப்படி, அடுத்தது இப்படி வந்து இப்படி, இங்கே வந்து இப்படி வந்து இப்படி, அடுத்தது இப்படி வந்து இப்படி வந்து. இப்ப பாருங்க, காடு மேடு என்று பார்க்காம நன்றாக விளையாடுவோம். அதனால நம்மளுடைய உடம்பு மேனியானது திடமாகும். விளையாடுனா நம்மளுக்கு உடம்பு என்ன செய்யும்? திடமாக இருக்கும். மேவி வரும் நோய்களும் ஓட, உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நோய்கள் என்ன செய்யும்? ஓட. இமயமலை போன்ற சான்றோன் பாராட்டும்படியான செய்தியும் இனி மேவி வரும், இனி வரும் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, தேடும் தேனி போலாவதே தேவ லாமென நாடுதே, தேடும் நாணய மாடுதே, தேடும் மா நிலை தேடுதே. இப்போ இதுல எழுதணும், தே தே. அடுத்தது டு, இந்த இடத்துல டு எழுதணும். தேடு நடுவில் என்ன வந்துடணும்? தே, தே என்பது சென்டராக வந்துடணும். அப்ப இப்படி போய் எழுதும்போது இந்த இடத்துல தே என்பது வந்துடணும். தே அப்ப இப்படி தேடுதே, இப்படி போய் தேடுதே, தேடு தேடு தே நீ போ லா வதே, இப்படி வந்துடும். இப்படி போய் இப்படி. அடுத்தது தேவ லா மென
நாடுது இப்படி போய் இப்படி போய் இப்படி வருது. அடுத்தது இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி வரும். பூக்கள் தோறும் தேனை தேடி அலைகின்ற தேனீயை போல, யார போல? பூக்கள் தோறும் தேடும் தேனீ போலாவதே, பூக்கள் தோறும் தேனை தேடி அலைகின்ற தேனீயை போல, தேவலாமென நாடுது, சுறுசுறுப்பாக்கும் நிலைதான் சிறந்ததென நாம் என்ன அதை நாட வேண்டும். தேடும் நா நயமாடுதே, தேடும் மா நிலை தேடுதே. எவரிடத்து நயத்தோட நாம் என்ன செய்யணும், பேசணும். யார் இருந்தா உயர்ந்தோர் நம்ம என்ன செய்வாங்க, தேடி வருவர். அடுத்தது கதையை தொடர்ந்து நிறைவு செய்க. வேப்ப மரத்தால் ஆன மரப்பாச்சி பொம்மை ஒன்று என் வீட்டின் நெடுங்காலமாக இருந்தது. மரத்தால் ஆன பொம்மை, மிகுந்த அன்போடு அதற்கு என் பெயரை வைத்திருந்தேன். எத்தனையோ வாசனைகளை அதன் மீது பூசினேன். ஆனாலும் அந்த கசப்பின் வாசம் போகவில்லை. இரவில் அதன் மெல்லிய விம்மல் ஓசை கேட்கும். நான் மறுநாள் மரப்பாச்சி பொம்மையை வேறு வகையில் அழகுபடுத்தி வேறு வாசம் உள்ள எண்ணெயை பூசி வைத்தேன். இரவு வந்தது, விசும்பல் ஒளி நிற்கவில்லை. மறுநாள் சிகக்காய் பொடி தேய்த்து குளிப்பாட்டி தேங்காய் எண்ணெய் தடவி மணப்பொடி புகை போட்டு பச்சை நிற பாட்டு தொடுத்தி படுக்க வைத்தேன். இரவு வந்ததும் விசும்பல் ஒளி நிற்கவில்லை. மறுநாள் பொழுது விடிந்தது. சோப்பு போட்டு கழுவி சந்தன எண்ணெய் தடவி நீலப்பட்டுடை அணிவித்து அழகு பார்த்தேன். இரவு வந்தது, விசும்பல் ஒளி கேட்டது. இப்படியே விடுவது நல்லதில்லை என்னவென்று கேட்டு அதன் குறை நீக்க வேண்டுமென கருதினேன். பொம்மையுடன் கேட்டேன், அது சொன்ன பதில் என்னை திகைப்படைய செய்தது. நான் இதையெல்லாம் கேட்டேனா? என்னை அழகிய பொம்மையாக உருவாக்கிய போது நான் மகிழ்ந்தேன். உன் அலங்கார அமைப்புகள் என்னை வேதனைப்படுத்துகின்றன. நான் நானாகவே இருக்க தயவு செய்து எனக்கு அனுமதி கொடு. என் பண்புகள் எனக்கே உரியவை. நீ செய்யும் கோலத்தால் என் இயல்பு கெடுகிறது. அதெல்லாம் வேண்டாம். நான் நானாக இருக்க விரும்புகிறேன். அதை நீ விரும்பாவிட்டால் என்னை தூக்கி எறிந்துவிடு என்றது. என்னிடம் திகைப்பை மிஞ்சியது. இதுதான் இந்த கதையை நம்ம சொல்லி முடிக்கணும். அடுத்தது, அண்மையில் நீங்கள் பார்த்த சமூக கருத்துக்கள் திரைப்படம் ஒன்றின் திரை விமர்சனத்தை அப்படத்தின் இயக்குநருக்கு கடிதமாக எழுதுக. இது நம்ம கடிதமாக எழுதுமா? என்னென்ன இயக்குனர் அவர்களுக்கு, என்னென்ன அன்புக்குரிய, நான் வந்து சில நாட்களாக நல்ல படங்களை காண விரும்பி தேடி அலைஞ்சேன். ஆனால் அதுக்கான காசு தான் செலவு தர மன திருப்தி எதுவுமே அடையல. அதனால் பழைய படங்களை தேடி நானே தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தேன். நான் அங்கே செய்தியை கேட்டு கண்டவை மனதை என்னது பதற செய்தது. எங்கே பார்த்தாலும் சிறு பெண் குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை. மக்கள் உழைப்பை சுரண்டப்படுறாங்க. கொத்தடிமையான துயரம். வாக்குறுதி கொடுத்து பதவி பெற்று சுகத்தை அனுபவித்து மீண்டும் பதவி தேட வாக்காளர்கள் தேடி ஓடும் அரசியல்வாதியினுடைய கதை. அவங்கெல்லாம் பொதுமக்களுடைய கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தங்களுக்கு முன் ஆண்டவர்களின் மேல் பழி போடுதல். இப்படி எத்தனை எத்தனை அவலங்கள். இறுதியாக சுமார் ஒரு 60 ஆண்டுகள் முன்னால் வெளிவந்த பராசக்தி, என்ன படம், பராசக்தி என்ன திரைப்படத்தை பார்த்தேன். ஏன்? அது ஒரு குடும்ப கதை. குடும்பம் ஒன்று சிதைந்து சீரழிஞ்சு இறுதியில் ஒன்றுபடும் நிலை. அது மட்டுமா, அது ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கதை. கணவனை இழந்த பெண் சமுதாயத்துல எந்த மாதிரிலாம் அலைக்கழிக்கப்படுகிறா, இருந்தாலும் எப்படி காப்பாற்றப்படா என்றெல்லாம் சிறப்பாக அந்த படத்தை இயக்கியவர் இன்றும் பாராட்டத்தக்க வகையில் இயங்கி இருக்கிறார். கதையினுடைய கருவாகட்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வசனங்களாகட்டும், அவற்றை வெளிப்படுத்தி காட்டும் நடிகர்களாகட்டும் எத்தனை நேர்த்தியாக இருந்தது. இப்படிப்பட்ட பண்பாட்டை காக்கும் கதைகளை இயக்கிய தமிழகத்தில் இன்று வரும் திரைப்படங்களை கொண்டு ஈடு செய்யவே முடியாது. எப்ப எதுலேயும் வன்முறை போக்கிருத்தனம், ஆனால் கதாநாயக சமூகத்தை கட்டமைப்பது போல இத்தகைய நிலை இளம் தலைமுறையினருக்கு நல்லவனவற்றை கற்பிக்குமா?
இவற்றையெல்லாம் மனதுக்குள்ள கொண்டு இளம் தலைமுறை இயக்குநர்கள் சமுதாய பொறுப்புணர்ந்து கதையை தேர்வு செய்து இயங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பேரை போட்டு நன்றின் போட்டோம். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் நான்கு சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. முதல்ல என்ன சொல்றாங்க பாரு, வானம் பற நிலவு தொடு, வானத்தில் பறப்போம் பறந்து நிலவை தொடுவோம். வானத்தில் பறந்து எதை தொடுவோம், நிலவை தொடுவோம். அதே மாதிரி எப்படி எழுதணும், சருகு வீழு மண் அலை, சருகாக விழுந்த இலை தொகுதி காற்றால் மண் மேல் அலை போல் திரண்டது. அடுத்தது விண்மீன் ஒளிர் எரி விழு, விண்மீன்கள் வானில் ஒளிர்ந்தன, அவற்றுள் ஒன்று எரிந்து கொண்டே விழுந்தது. அடுத்தது குதிரை வேகம் ஓடு தாவு, குதிரை வேகமாக ஓடிய போது தாவி ஏறினான் வீரன். அடுத்தது குழந்தை நட தளிர் நடை விழு, குழந்தை நடக்க எழுந்து தளிர் நடை போட்டு தள்ளாடி விழுந்தது. அடுத்தது திரை கான் கைத்தட்டல் மக்கள், திரையில் கதாநாயகனை கண்டதும் கைத்தட்டுதல் மக்கள் இயல்பு. இது வந்து கீழ்காணும் நான்கு சொற்களை கொண்டு தொடரை நம்ம எழுதணும். அடுத்து நிற்க அதற்கு தக, குறிப்பேடுகள் உருவாக்குதல், சேகரிப்பு ஏதேனும் கலை பயிலல், கலைகளில் உங்களுக்கு பிடித்த வடிவங்கள் எவை, காரணம் என்ன, கலைகள் உங்களுக்கு பிடித்த வடிவங்கள் எவை, என்னென்ன, இசை நாடகம் நாட்டியம். காரணம் என்ன, இசை வந்து கேட்பவரையும் நாடகம் காண்பவரையும் நாட்டியம் எல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்பவை. நீங்கள் எந்த கலையில் வல்லவர், இசை காலையில் இறைவனை வழிபடும் போதும் மனம் சலிப்படையும் போதும் பாடி தெளிவு பெறுவேன். ஏதேனும் கலை பயில நினைத்தால் உங்கள் தேர்வு எதுவாக இருக்கும், எது நாடகக்கலை இருக்கும், அதன் வழி என் வகை மெய்ப்பாடுகளை தெளிவாக அறியலாம். நம்ம என் வகை மெய்ப்பாடுகள் படித்தோம், எதில் படித்தோம், நம்ம கவிதையில் படித்தோம் பாருங்க. எது எது என் வகை மெய்ப்பாடு, நகை அழுகை வெளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை. அடுத்தது பொழுதுபோக்காக பொருள்களை சேகரிப்பதில் ஆர்வம் உண்டா, ஆம் எனில் எவை எவை என குறிப்பிடுக. எடுத்துக்காட்டு அஞ்சல் தலை நாணயங்கள், அஞ்சல் தகவல் சேகரிப்பதில் விருப்பம் அதிகம். உலகின் பல்வேறு நாட்டு அஞ்சல் தலைகளை சேகரிப்பதனால பல செய்திகளை அறிய முடிகிறது. பொன்மொழிகள் குறிப்புகள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து எழுதி குறிப்பேடு தயாரிக்கும் வழக்கம் உண்டா, ஆமெனில் அவை எத்தகையவை என குறிப்பிடுக. உண்டு, சான்றோர்கள் கூறும் தனி மனித ஒழுக்கம் முயற்சி தோல்வியில் துவாலாதிருத்தல் முதலான முற்போக்கு கருத்துக்கள் குறித்து தொகுப்பேன். இப்போ நாட்குறிப்பு எழுதுவீங்களா, நீங்கள் எழுதுவீங்களா டைரி, ஆம் எனில் எத்தகைய குறிப்புகளை எழுதுவீர்கள், எழுதுவேன். சமுதாயத்தை உயர்த்த பாடுபடும் நல்லோர்களின் செய்திகள், பிறருக்காக இரக்கம் கொண்டு உதவ முன்வரும் நல்லோர் வரலாறுகள் போன்றவற்றை நான் எழுதுவேன். அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம். இது வந்து திரைத்துறை. ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர், அனிமேஷன் இயங்கு படம், நியூஸ் சிரல் செய்தி படம், சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். நம்ம இதுவரைக்கும் இயல் ஆறில் இருக்கின்ற மொழிபெயர்ச்சியை பார்த்தோம். நன்றி.